உலகம் முழுவதும் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு நவீன தாராளமயத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வளர்ந்த நாடுகள்.
ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் இன்றைக்கு அதற்கு அந்த துருப்பிடிச்ச நவீன தலைமை கொள்கையை தூக்கி பிடித்துக் கொண்டு இது எங்களுடைய வேலையில்லை, பொதுத்துறை நிறுவனத்தை நிர்வகிப்பது எங்கள் வேலையில்லை என்று துருப்பிடித்த கொள்கையை இன்றைக்கு நிதியமைச்சரும் பிரதமரும் பேசிக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பொது இன்சூரன்ஸ் வணிகம் தேசியமயமாக்கப்பட்ட சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த திருத்தம் என்பது இதுவரை இருக்கின்ற அந்த சட்டம் என்பது 51% அரசாங்கம் கண்டிப்பாக பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியில் அதோட பங்குகளை வைத்திருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அந்த சட்ட திருத்தம் என்பது அந்த 51% என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. 100% வரை தனியாருக்கு விற்கலாம் என்கின்ற சரத்தை அந்த திருத்தங்கள் என்பது கொண்டுவரப்பட்டு அது மசோதாவாக அன்றைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் அநேகமாக ராஜ்யசபாவில் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இதை எதிர்த்துத்தான் இன்றைக்கு இன்சூரன்ஸ் ஊழியர்கள், நாடு முழுவதும் இருக்கின்ற இன்சூரன்ஸ் ஊழியர்கள், பொதுத்துறை பொது இன்சூரன்ஸில் வேலை செய்பவர்கள் 50,000 ஊழியர்கள் இன்றைக்கு வேலைநிறுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த மசோதாவை ஏன் கண்டிக்கிறோம் என்று சொன்னால், இது ஏதோ ஊழியர்களுக்கான நேரடி பாதிப்பு என்பது மட்டுமல்ல, இது இடஒதுக்கீடுக்கான பாதிப்பு என்பது மட்டுமல்ல, அதை தாண்டி நாங்கள் 50 கோடி சாமானிய மக்களுக்கான காப்பீடுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். சாமானிய மக்கள் என்று சொன்னால் கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை விவசாயி, கூலி தொழிலாளி எல்லாருக்குமான காப்பீடு என்பது பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறது. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், 27 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் கிராமப்புறங்களுக்கு செல்வதில்லை, சாமானிய மக்களுக்கு காப்பீடு கொடுப்பதில்லை. நாங்கள் தான் காப்பீடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அரசாங்கம் இதை தனியாருக்கு கொடுத்தால் நாளைக்கு அந்த 50 கோடி மக்களுக்கான காப்பீடை யார் கொடுப்பார்கள் என்ற கேள்வியை தான் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நாங்கள் கேட்கின்றோம். இந்த 50 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்நிலை, அவர்களுக்கு ஏதாவது அந்த குடும்பங்களுக்கு இன்னல்கள் ஏற்பட்டால் அந்த பயிர் காப்பீடு என்பது நான் கொடுத்துக் கொடுக்கிற பயிர்களுக்கு சேதம் அடைந்தால் அந்த விபத்து ஏற்பட்டு அந்த குடும்பத் தலைவர் இறந்து போனால் அவர்களுக்கெல்லாம் காப்பீடை யார் கொடுப்பார்கள் என்று கேள்வி கேட்கிறோம். இன்றைக்கு கொரோனா பார்க்கிறோம், கோவிட் காலத்தில் கொரோனாவில் மரணம் அடைந்தவர்களுக்கு அரசு எந்த சலுகையும் கொடுக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அரசாங்கம் எந்த விதமான நிதியுதவியும் கொடுக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் காப்பீடு திட்டங்கள் என்பது இன்றைக்கு வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் எல்லாரும் ஒரு 12 ரூபாய் காப்பீடு செய்திருந்தால் ஒரு டீ கிளாஸ் டீ கொடுக்கிற ஒரு கிளாஸ் டீயோட விலையை விட குறைவான தொகைக்கு ஒரு ஆண்டுக்கு 12 ரூபாய் பிரீமியம் கொடுத்தால் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத் தலைவர் இறந்து போனால், அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்து போனால் அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நட்டஈடை பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கொடுப்பதில்லை. இன்றைக்கு ஆயுஷ்மான் பாரத் என்று பாரத பிரதமர் மிக பெருமையோடு அறிவித்த அந்த ஆயுஷ்மான் பாரத் 2019 தேர்தலில் அதுதான் கேம் சேஞ்சர் என்று சொன்னார். அதுதான் அவருடைய தேர்தல் களத்தில் அது அவருடைய வெற்றியை மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக மாறியது என்று சொன்னார். அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்றைக்கு நாடு முழுவதும் நாங்கள் தான் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கோமே தவிர தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் செயல்படுத்தவில்லை. அதுவே தான் சொல்கின்றோம், இது சாமானிய மக்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி. மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கிறது, ஆனால் சாமானியர்களுக்கு பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் இருக்கிறது. ஆகவே இந்த துறையை தனியாருக்கு கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் போராட்டம் மேலும் வலுவடையும். எதிர்காலத்தில் ராஜ்யசபாவில் இந்த மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் செய்து அவர் வெற்றி பெற்றால், அது நிறைவேற்றப்பட்டால் இன்னும் எங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கின்றோம். நாங்கள் மிகப்பெரிய அறிவுஜீவிகளை தான் சந்திக்க இருக்கின்றோம். அவர்களுடைய விவாதங்கள், அவர்களுடைய பேச்சு என்பது, அவர்களுடைய கருத்து என்பது மக்கள் கருத்தாக மாற்ற இருக்கின்றோம். இது சாமானியர்களுக்கான இன்சூரன்ஸ் கம்பெனி, இது சாமானியர்கள் கையில் இருக்க வேண்டும், பணக்காரர்கள் கையில் போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கும்.